பழனியில் இடப்பிரச்சனையில் நகைக்கடை உரிமையாளரை விரட்டி விரட்டி கத்தியால் குத்திய வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பழனி அண்ணா நகரில் இடப்பிரச்சனையில் நகைக்கடை உரிமையாளர் சதீசானந்த் என்பவரை விரட்டி விரட்டி கத்தியால் குத்தினர். இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த சதீசானந்துக்கு கோவை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கத்தி குத்து சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். சதீசானந்தை கத்தியால் விரட்டி விரட்டி குத்திய கணபதி நகரைச் சேர்ந்த ரங்கசாமி, பழனியைச் சேர்ந்த சரவணன், பழனிசாமி மற்றும் இடப்பிரச்சனைக்கு காரணமாக இருந்த திரையரங்கு உரிமையாளர் நடராஜன் என்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். போலீசார் விசாரணையில் திரையரங்கு உரிமையாளர் நடராஜனுக்கும் நகைக்கடை உரிமையாளர் சதீஷ்க்கும் இடம் தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்ததும் நீதிமன்ற தீர்ப்பின்படி நகைக்கடை உரிமையாளர் சதீஷ் அண்ணா நகர் திரையரங்கு அருகில் கட்டிடம் கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார். இதை பிடிக்காத திரையரங்கு உரிமையாளர் நடராஜன் தன்னிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை வைத்து சதீசானந்திடம் பிரச்சனை செய்ய வைத்து கத்தியால் குத்த சொல்லி போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. திரையரங்கு உரிமையாளர் நடராஜன் ஏற்கனவே இதே போன்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு பழனியில் வேறு ஒரு இடப்பிரச்சனையில் தனது கை துப்பாக்கியால் 2 நபர்களை சுட்டுள்ளார். இந்த தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தனது வயது மூர்ப்பை காரணமாக காட்டி ஜாமீனில் வெளிவந்த திரையரங்கு உரிமையாளர் நடராஜன் மீண்டும் இடப்பிரச்சனை செய்து நகைக்கடை உரிமையாளரை கத்தியால் குத்த வைத்தது பழனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.